தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் வட்டம் மேலநிலைதனூர் பசுமுத்திராமலிங்க தேவர் கல்லூரியை ஆக்கிரமிப்பாளரம் இருந்து மீட்டு தனி அலுவலரை நியமிச்ச அரசு தான் தமிழக அரசு, திமுக அரசு. 1969 முக்குளத்தோர் கல்வி மேம்பாட்டிற்காக பி கே மூக்கையா தேவர் முயற்சியால தென் மாவட்டத்தில் 3 கல்லூரிகள் தொடங்கப்பட்டுச்சு. முதலமைச்சராக இருந்த அறிஞர் அண்ணா, நம்முடைய தலைவர் கலைஞர் ஆகியோர் பல்வேறு உதவிகள் அதற்காக செஞ்சாங்க. இதில் ஒரு கல்லூரி மேலநிலையில் தொடங்கப்பட்டுச்சு. அதை நிர்வகிக்க தேவர் எஜுகேஷன் சொசைட்டி திருநெல்வேலி மாவட்டம் என்ற ஒரு சங்கம், முன்னாள் சட்டப்பேருடைய தலைவராக இருந்த திரு செல்லபாண்டியன் அவர்கள் தலைமையில் அது உருவாக்கப்பட்டுச்சு. முதலமைச்சர் கலைஞராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அன்றைக்கு அனுமதி வழங்கினார். இந்த வட்டாரத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்காக 44.94 ஏக்கர் அரசு நடத்த முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் வழங்கினார். ஆனால் காலப்போக்கில் சிலரால் இதனுடைய நோக்கம் சிதைக்கப்பட்டு தனி நபர்களுடைய ஆக்கிரமிப்புக்கு ஆளானது. இதனை மீட்பதற்கு முன்னாள் மாணவர்கள் பலர் போராடினார்கள். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாக மதுரை பொதுக்கூட்டத்தில் நான் பேசுகிற போது சொன்னேன், கழக அரசு அமைஞ்சதும் தேவர் கல்லூரி தனிநபர் பிடியில் இருந்து மீட்டு அதற்கு ஒரு விடுவகாலத்தை ஏற்படுத்துவேன் என்று உறுதிமொழி சொன்னேன். உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நிகழ்ச்சிகளும் அந்த கோரிக்கை மனுக்கள் அந்த இடத்துல தரப்பட்டுச்சு. ஆட்சி அமைஞ்சதும் தமிழ்நாடு தனியார் கல்லூரிகள் ஒழுங்காற்று சட்டப்படி அரசாணையன் 146 என் கீழே கல்லூரியை நிர்வகிக்க தனி அலுவலர் நியமிச்சிருக்கிறோம். என்ன நோக்கத்திற்காக மூக்கையா தேவர் அவர்களும் செல்லபாண்டியன் அவர்களும் அதனை உருவாக்கினார்களோ அதன் அடிப்படையிலே கல்லூரியை வளர்த்து இந்த பகுதி மக்கள் பயனடையக்கூடிய வகையில் அதை நடத்தி காட்டுவோம் என்ற அந்த உறுதியை இந்த மேடையில் நான் கூறுகிறேன்.